இடமில்லை மாடுகரந்திடமில்லை விருந்தாடிகள் வீட்டில தொல்லை விருந்தாடிகள் வீட்டில தொல்லை முதல் வரிசையில் விளையாட்டு தானே இது நல்ல விளையாட்டு இந்த தடவை நான் எது என்று சொல்லப் போவதில்லை நீயே பார்த்தட பண்புடமானால் உடைத்து விடுவோம் என்று இது கூட முன்னிட்டேன் நமது குருதேவரின் குமார் பகவத் தேவியார் பூங்காவில் காத்திருக்கிறார்கள் சரி நேற்றிரவு வாழ்போரில் ஒரு புது கல்பனை தோன்றிற்று அதை பழகி பார்க்கலாமா தேவியார் காத்திருக்கிறார்களாமே சொல்லி அனுப்பியும் வரவில்லை என்னை விட அவருக்கு விளையாட்டு மந்திரி குமாரர் தான் முக்கியமாகிவிட்டது ஏதாவது சூழ்ச்சி செய்து இவர்கள் சிநேகத்தை குறைத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் இன்று கடைசியாக சொல்லி பார்க்கிறேன் கேட்காவிட்டால் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் சாதாரண பெண்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட உனக்கு இல்லை மதனகாமனின் வில்லு உருண்டையும் இந்த குடத்தை கண்டால் மட்டும் சோமதேவா ஏன் இந்த அவர்கள் குளக்கரைக்கு வரவே இல்லையோ பாவம் மனதை கவர்ந்த மன்மதனை கண்ணால் காணும் பாக்கியம் கூட கிடைக்கவில்லை போல இருக்கிறது என்ன பொறியா என்னமோ ரகசியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு எல்லாம் தெரியும் மதனகாமன் உனக்கு கிட்டவே மாட்டான் ஏற்கனவே விவாகமானவன் நாளை இந்த மாயேந்திரபுரிக்கு அரசனாக போகிறவன் இதோ பார் உன் காலால் இட்டதை தலையால் செய்ய காத்துக்கொண்டிருக்க என்னை நீ சுலபமாக உதறிவிட முடியாது நீயாகல்லாமோ கல்பனை செய்து வந்து உணர்கிறாயே உனக்கு என் மேல இருக்கிற பிரியம் எனக்கு தெரியாதா என்ன அப்படி வா வழுக்கி காலையில் பூங்காவில் காத்திருந்து போதும் போதும் என்று ஆயிடுச்சு இப்படி அலட்சியம் செய்வதில்லை என்று சொல்லுங்கள் இல்லாவிட்டால் உங்களை விடமாட்டேன் வெளியில நானும் தானே
என்னுடனேனோ பேசுவதில்லை, என்னுடனேனோ பேசுவதில்லை இந்த மடர் கணமே, என்னுடனேனோ பேசுவதில்லை இந்த மடர் கணமே. பிரிவது இல்லை என்று உறுதி கொடுங்கள், பிரிவது இல்லை என்று உறுதி கொடுங்கள். அல்லது வரவைத்தாலும் இடமாட்டே, அல்லது வரவைத்தாலும் இடமாட்டே, இடமாட்டே. வெளியில நானும் தானேங்க இடமாட்டே. இளவரசர் மனம் வீர விளையாட்டிலேயே நைந்தது. காமவல்லி தேவியாருக்கோ இது புரியவே இல்லை. அதனால் அவர் எப்பொழுதும் தனியாகவே இருக்க விரும்புகிறார். அந்த சமயங்களில் நான் அவருடன் கூடவே இருக்க வேண்டியது என் கடமையல்லவா? இந்த மாதிரி அவருக்கு சேவை செய்ய கிடைத்திருப்பது நமது பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலன் தான். புண்ணியமோ புருஷார்த்தமோ இப்படி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேனே, வாருங்கள்.
நான் செய்த புண்ணியம் அவ்வளவுதான். மறுபடி எப்போ கிடைக்குமோ சுவாமியின் தரிசனம்? எனக்கே தெரியாதே, நீ கண்விழித்து காத்திருக்காங்க. தூக்கம் வந்தால்தானே? நேரத்தில் எங்கே புறப்பட்டீர்கள்? அங்கே அவள் வந்து விடுகிறாள், வேறு எங்கே வேண்டுமானாலும் போவோம். புறப்படுங்கள் இளவரசே, நீங்கள் இப்படி பசியோடு இருப்பது சரியல்ல. எனக்கு அரண்மனைக்கு போவதற்கே பிடிக்கவில்லை. ஏன்? நானாவது போய் ஆகாரம் கொண்டு வருகிறேன், ஆனால் உங்களை தனியாக விட்டுவிட்டு போக வேண்டுமே. நான் என்ன பச்சை குழந்தையா? இந்த நீ திரும்பி வரும் வரை அதை கையாலும் தொடுவதில்லை, சரிதானே? பெரியவரே, எனக்கு ஒன்றும் ஆபத்து வந்து விடாது. அப்படி ஏதாவது வந்தாலும் இதோ நீ திரும்பி வரும் வரை இந்த உயிரை பத்திரமாக காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன், போதுமா? Thank you.
சந்தம் சந்தம் நாதானந்தம் கீதம் சந்தம் நாதானந்தம் எட பாடும் குயிலே கீதம் சந்தம் நாதானந்தம் எட பாடும் குயிலே ஊதனந்தனில் மனிதனுக்கு சுதந்த குறுகலமேதி உங்களை போலே ஊதனந்தனில் மனிதனுக்கு சுதந்த குறுகலமேதி சுதந்த குறுகலமேதி உங்களை போலே குறுகலமேதி உங்களை போலே கேகை வந்த கோகை மின்ன மீறித்தாலும் மயிலே எங்கள் இருவருக்கும் ஆகாரம் தயார் செய்யும் இளவரசர் தனியாக இருக்கிறார். பூஜைக்கும் எல்லாம் சுத்தமாக இன்றைக்கு வனபோஜனம் போல இருக்கிறது. என்னை காண விரும்புவதாக யாரிடமாவது சொல்லி அனுப்பியிருந்தால் கூட நானே வந்திருப்பேனே. நானே உங்களை தேடி வர தொடுத்துக் கொண்டிருக்கும் போது சொல்லி அனுப்பவ உங்களிடம் தனியாக ஒரு விஷயம் பேச வேண்டும். ஏன் நாம் இங்க தனியாகத்தானே இருக்கிறோம், பேசலாமே. அதோ இந்த சோலைக்குள் போய் என்னுடன் ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னீர்களே. ஆமா, வாழ்வினில் இன்றே நன்னாள் சோதரி உன் சொல் இணங்கவில்லை, சோதரி உன் சொல் இணங்கவில்லை. தனிமையில் உங்கள் தரிசனம் இன்பம், தனிமையில் உங்கள் தரிசனம் இன்பம். சொல்ல விரும்புவதை சீக்கிரம் சொல்லுங்க. என்னையே சொல்ல சொல்லுறாயே. வாய்த்த சமயம் நடுவ விடுவதழகோ, மரியாதை அல்ல குருவின் புதல்வி, மரியாதை அல்ல குருவின் புதல்வி. கண்ணிய தர்மமாக்கும்
அநியாயம் அக்ரமோ நீ என்னமோ கூவினாங்க, நீங்க அவளை பிடிச்சு இழுத்தீங்களாம். பெரிய மகாராசா கடவுரனை கூப்பிட்டு உத்தரவு. இதை சொல்லவா இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? உத்தரவை இங்கேயே நிறைவேற்றி விடுகிறாயா, அல்லது உன் வழக்கமான இடத்துக்குத்தான் நான் வர வேண்டுமா? என்ன மகாராஜா, கசாப்புக்கார ஆட்டை தான் வெட்டுவான், அப்பள்ளிமா வெட்டுவான், என்ன அப்படியே நினைச்சிட்டீங்க? கவலைப்படாதே, உனக்கு சிரமம் இல்லாமல் முடிக்க வழி செய்கிறேன். ஓடி போய் குணசீலன் அழைத்து வா, வீட்டில் இருக்கிறான். நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு விட்டு போகலாமே. சத்யவதி, யசமா, பகவதியினால நம்ம ராசகுமாரருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. உங்களை உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆபத்தா?
ஆமா அவளை பிடிச்சு இழுத்தாருன்னு பெரிய மகாராசா அவரை சிறைச்சேதம் செய்யும்படி உத்தரவு போட்டாரு. சின்ன மகாராசா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. இதோ வருகிறேன். சர்வநாசம். பகவதியை பற்றி நான் முன்பே அவரை எச்சரித்து வைக்கவில்லை. இளவரசரை காப்பாற்றும் முயற்சி ஒருவேளை நான் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அவர் வாழ்வில் தான் நமக்கும் வாழ்வு. தேவி அருள் செய்யும் போது மறுபடி சந்திப்போம். இப்படி நேரும் என்று நினைக்கவே இல்லையே. என் சுவாமி க்ஷேமமாக திரும்பி வரும்படி அனுகிரகிக்க மாட்டாயா? அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும். அவரை திருப்பி கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு. உனக்கு கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் 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 கை கொடுப்பேன் அம்மா. கைப்பிடி நாதனை கனவிலும் காணிலும், கைப்பிடி நாதனை கனவிலும் காணிலும், காக்கவும் திருவருட்கையை கொடுத்தார், காக்கவும் திருவருட்கையை கொடுத்தார், என் கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் கை கொடுப்பேன் அம்மா. தாயே எங்கும் நீரை பூரணியும் நீயே, ஏழை குமிரங்கிய தாயே எங்கும் நீரை பூரணியும் நீயே, ஏழை குமிரங்கிய நாயக நல்லது தங்கையர் வாழ்வினில், நாயக நல்லது தங்கையர் வாழ்வினில், நன்மையுண்டோ ஜெகநாயகியே, நன்மையுண்டோ ஜெகநாயகியே, கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் கை கொடுப்பேன் அம்மா. சேவை செய்வதற்கென்று நீ அளித்த இந்த வழக்கரத்தையே உனக்கு காணிக்கையாக செல்கிறேன். நீ போகும்போது இந்த உயிரை பத்திரமாக காப்பாற்றி உப்புவிப்பதாக சொன்னேனே, காப்பாற்றி வைத்திருக்கிறேன். குதிரைகள் எதற்கு? முதலில் இதற்கு பதில் சொல்லுங்கள். பகவதி எப்போது வந்தால், உங்களை எங்கே சந்தித்தார்? அதோ அந்த அரச மரத்தடியில் சந்தித்தார். தயவு செய்து சொல்லுங்கள். கேவலம் வேசி ஒருத்தி கூட அப்படி மேலே விட கூசுவார். போகிறாயா இல்லையா என்று வாழை காட்டி மிரட்டினேன். இன்னும் அரநாழிகள் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சீறு விட்டு ஓடினாள். இதோ அவள்தான் வந்து உங்களை பலவந்தம் செய்தாள் என்று நீங்கள் எப்படி சொன்னாலும் இப்போது யாரும் நம்ப மாட்டார்கள். ஏன் நம்ப மாட்டார்கள்? புறப்படும் மகாராஜாவிடம். குற்றம் சாட்டப்பட்டவனின் வாக்குமூலத்தையும் கேட்காமலே தீர்ப்பளிப்பதுதான் உங்கள் ஆட்சி முறையா என்று கேட்கிறேன். பயனில்லை, அவள் முந்தி கொண்டு விட்டாள். அதற்காக கொஞ்ச காலம் நாட்டை விட்டு வெளியேறி இருப்போம், பிறகு திரும்பி வந்து ஆக வேண்டியதை செய்வோம். இந்த வீண்வழியுடன் நாட்டை விட்டு வெளியேறவா? அரசனை நேரில் கேட்டு அவர் காலடியிலேயே உயிரை விடுவது மேல். நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு செலுத்த பிறந்தவர்கள், அதற்கெதிரில் நின்று மரண தண்டனை பெறுவதற்கல்ல. இவர்கள் சொன்ன போதுமே ஓடிடுறேன். கடோரா, நாங்கள் இருவரும் அடித்து துரத்து விட்டோம் என்று போய் மகாராஜாவிடம் சொல்லிவிடு. சரிங்க. நான் நம்பவே மாட்டேன்.
இங்கே யாரோ சம்பந்தப்படுத்திருக்கிறானே, வாங்க நாம ஒண்டிக்கிடுவோம். ஒண்டிக்கவா? சாணகளை திண்ணையில பங்கன்ன சாமி, ரெண்டு பேருக்குத்தானே இடம் இருக்கு, கிளப்புங்க. சம்போ சங்கரா, யாராவே படுத்திருக்கிறவன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. அட, நீங்க படுத்துக்கிட்டா இருக்கீங்க ஆண்டவனே. கண்ணா தெரியல? யாருக்கு கண்ணு தெரியல? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, நாங்களும் உட்கார்லாம்னு வந்தோம். உட்கார்ந்துருக்கேனா? இல்ல, நீங்க ஆகாசத்துல பறக்குறீங்கன்னு வச்சுக்கிடுவாமே. சாமி, அவர் உட்கார்ந்திருந்தா என்ன, நின்னா என்ன? நம்ம வாட்டுல சங்கரா சிவான்னு. அதே சாமி, எந்திரிச்சு நின்றுட்டாரு. பரவாயில்ல ஆண்டவனே, நிக்காதீங்க. ஏய், நானா நிக்கிறேன். ஆனா பாவமே, எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? கால வலிக்காது, சும்மா உட்காருங்க. ஏய் சாமி, சத்தியமா சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏண்டவனே, எங்களை என்ன போதையில இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டீங்க? எங்க போறீங்க? நடை பாத்தீங்களா? அடா நாடா, அண்ணா நாடு, அரச நாடு, அலங்கார நடையா இருக்குதே. நடக்கிறேனா? நானா நடக்கிறேன். நான் இப்போ நடந்துகிட்டா இருக்கிறேன். எங்க ஆண்டவனே அவசரமா ஓடுவீங்க? ஒரு வார்த்தை இல்ல ஆண்டவனே. உங்களை ஏஞ்சாமி, இந்த பீமபுரியில வருஷக்கணக்கா இருந்து காலத்தை தள்ளலாம் போல இருக்குது. நம்ம கையில என்ன சாமி இருக்கு? எல்லாம் அவன் செயல். ஏ தாண்டவா, எங்க ஓடுற? ஏ சங்கு, என்ன நல்லா பாரு. இப்ப நான் நிக்கிறேனா, உட்கார்ந்துருக்கேனா, படுத்துக்கிட்டு இருக்கேனா? ஏய் விளையாட்டு இல்ல, சத்தியமா சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நீ என் கூட வா, சொல்றேன். நம்ம மகாராஜா மகளை கன்னியாமரத்துல விட போறாங்களா இல்லையா? அங்க தோட்டத்து வேலைக்கு என்ன அமைச்சு இருக்காங்க. இன்னொரு ஆள் கூட வேணுமா? வா, உன்னையும் சேர்த்து விட்டுறேன். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இதை சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீ இப்போ கார்வார் ஐயா வீட்டுக்கு நடக்கிற. தண்ணியா ஊத்துற, நல்லா வேர் நனைய முடியா ஊத்துவியா? ஓஹோ, வேர் நனையணுமோ? பின்ன சீக்கிரம் ஆகட்டும். Thank you.
அடப்போ நீ வாட்டில் சொல்லிட்டு போயிட்ட. இந்த பார் அம்புட்டு செடி வேறையும் தண்ணியில நினைச்சு வச்சிருக்கேன். இந்த ஒரு செடி மட்டும் அட முட்டாளே, அரமனையில ராஜா பொண்ணு ஆட்டம் நடக்குது, போய் பார்க்கலாம்னு வந்தாக்கே இப்படி செஞ்சு வச்சிருக்கியே. மகாராஜா, நாட்டிற்கு எல்லாம் சித்தமாக இருக்கு. தங்கள் உறவு காத்து நேரம்
நாட்டியம் இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. ஒவ்வொரு சமயத்துல அது நாடகம் என்பதே மறந்து போய் நிஜமாகவே நடக்கிற ஊர். என்னப்பா நீங்களே இப்படி என்ன புகழலாமா? சாஸ்திரம் தானே உன்னை புகழ வேண்டியவர். அங்க தேசத்துல எல்லாம் இருக்கிறார். அங்க தேசத்துல அங்க தேச தலைவர் சார் பராங்கபூபதிக்கு உன்னை விவாகம் செய்து கொடுக்க ஏற்பாடாகி இருக்கிறது. இங்கே என்னப்பா விவாகம் இங்கே தான் நடக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரத்தில். எதுக்கா பார்த்து பேசாமல் இருக்க மாட்டாயா? யாராவது கேட்டுக்கொண்டே வந்து விட்டால் என்ன செய்வேன்? ஒரு தரம் உன் வாயால் என் கண்ணாட்டி என்று சொல்லி என்னை ஆசை தீர அணிந்தாலன்றி உன்னை விட மாட்டேன். அப்ப பாரம்மா ராஜகுமாரன் வந்திருக்கான். உன்னை கூப்பிடுறான். என்னையா மாத்த முடியாது. நான் கண்டுபிடிக்கிறேன் பாருப்போ. சர்வேஸ்வரா இது என்ன பாபம்? எத்தனை நாளைக்கு இந்த நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது? எங்கேயாவது கண்காணாமல் ஓடிவிட்டாலும் தேவலை போட்டிருக்கிறது. Thank you.
கன்னியா மாடத்து தோட்டத்திலயா வர இரு இரு. ஓடி போகாதே பாம்பே, உன்னே தான் உதைக்க போறேன். எவனவனெல்லாம் உள்ள பூந்துட்டாங்களே. ஏய் சாமியாரே, கன்னியாமாடத்து தோட்டத்துல ஆம்பளைங்க நுழையப்படாதுன்னு உத்தரவாயிருக்கு, தெரியுமா இல்லையா? அத நீ கண்ணை மூடிக்கிட்டா எனக்கும் கண்ணு தெரியாத நினைச்சுக்கிட்ட. ஏய் தாடி, இதுதான் பூலோகமா? பயப்படாதே மகனே. நீங்க எந்த அளவுங்க? நேரே கைலாசத்தில் இருந்து வருகிறேன். கைலாசமா? சாமி, எனக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்கணுங்க. என்ன வேண்டுமோ கேள் குழந்தாய். தோட்டத்திலே வேலை கிடைச்சிருக்குது, சம்பளமும் வருது. எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அப்படியே ஆகட்டும். போன ஜென்மத்தில் உன் பட்ட மகிழ்ச்சியா இருந்த தேவி இப்பொழுது மாயேந்திரபுரியிலே ராஜகுருவின் பெண்ணாக பிறந்து பகவதி என்ற பெயருடன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். சாகரசிம்மா, நீ போய் அவளை அடைந்து சுகமாயிரு. சாமி, நான் வரம் கேட்டா வேற யாருக்க கொடுத்துட்டீங்களே? என் பேரு தாண்டவனுங்க. தெரியும் குழந்தாய், நீ போன ஜென்மத்திலே மாயேந்திரபுரியின் அரசன் சாகரசிம்மனா இருந்தாய். தெய்வ அபசாரத்தால் நீ ஒரு பக்கமும் உன் பட்ட மகிழ்ச்சி ஒரு பக்கமும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரம் போய் அவளை அடைந்து சுகம் பெறு. ஓ ஓ, கேக்க கேக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்னும் சொல்லுங்க. இந்த தோட்டம் அரசாங்கத்தை சேர்ந்தது போல இருக்கிறதே. அடே, கண்டுபிடிச்சிட்டீங்களே, இது கன்னியாமாடத்தை சேர்ந்தது. அதனாலதான் உங்களை கூட விரட்டிட்டேன். ஆண்பாடியே அடிக்கப்படாதுன்னு உத்தரவு. ராசகுமாரி வாராங்கன்னா நாங்க கூட வெளியே போயிடணுங்க. நீ கூட வா. என்ன பரிதாபம், போன ஜென்மத்தில் பெரிய மண்டலாதிபனாக இருந்த நீ. ராசகுமாரி மகாராஜாவை பார்க்கணும்னா கூட சுரங்க வழியாத்தான் போறது. ஊருக்கு கிழக்கே இருக்கிற ஆத்துல குளிக்க போகணும்னா கூட சுரங்கம் தான். நான் சொன்னேன்னு யாரு கிட்டையும் சொல்லிடாதீங்க, என்ன கொன்னு போடுவாங்க. இன்னும் தோட்டக்கார பைய குத்தி விடலையே, சும்மா சொல்லுங்க. நானும் ஒரு ராசாத்தான், வர்ற பைய வரட்டும் பாத்துக்கிறேன். ஆமா, அவதான் நம்ம மகிஷி. அவ பேர் என்னமோ சொன்னீங்களே, பகவதி. பகவதி, ஆமா ஆமா ஆமா. அவ இப்போ நம்ம ராஜ்யத்துலதான் இருக்காளோ? அடிய ராசாத்தி, நீ என்ன காணாம எங்கெல்லாம் கிடந்து வாடுவியோ? இதோ வந்துட்டண்டி உன் மகாராசா. அகோ வாரம்புள்ளாய் மதிமந்திரியாரே, நம்முடைய ராஜ்யத்தில் 4 சாஸ்திரம், 66 வேதம் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா? மந்திரியே மந்திரியேயும் மாநில மீது மனுஷர்கள் எல்லாம் வசிக்கின்றாரா? மந்திரியே யாரோ அருகே அசங்குகின்றார், யாரோ அறியே அசங்குகின்றார் அவர், யாரோ அறியே அசங்குகின்றார் அவர், யாரோ அறியே அசங்குகின்றார் அவர். அருமையோடருகில் வந்தார் மறைந்தார், அருமையோடருகில் வந்தார் மறைந்தார், யாரோ அறியே அசங்குகின்றார்.
இங்கே தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? ரொம்ப தொலைவுல இருந்து வர்றீங்களா? ஆமாம், தங்குவதற்கு இடமும் போஜனத்திற்கு வசதியும் செய்து கொடுத்தால் பணம் கொடுக்கிறோம். நீங்க பணம் கொடுக்கறது இருக்கட்டும், முன்னாடி உள்ள வந்து உட்காருங்க. நீங்கள் சமையல் செய்வதற்குள் நாங்கள் ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் செய்து விட்டு வந்து விடுகிறோம். சீக்கிரம் வந்து விடுங்க. Thank you.
விட்டாயோ அதனால எனக்கு தானே மாலையை நீ என் கழுத்தில் அணியும் வரை உன் தவம் குமாரதேவி அங்க தேசத்திலிருந்து தூதர்
அரசர்கள் வந்திருக்கிறார்களாம். ராஜகுமாரர் பற்றி அறிந்து வர யாரையாவது அனுப்பலாமா? யார் சொல்லும் சரி என்று இப்ப தெரிஞ்சு விடுகிறது. மாது மாது மன்னவன் தம்பி கோது கோது குழந்தை வத்தல் வெள்ளிக்காரண்டாண்டையோக்கோடையோடம் தெரிஞ்சு போட்டு காட்சிக்கு ராமேஸ்வரத்துக்கு நீ போ, நான் ஆத்தங்கரைக்கு போறேன். பாவதி ஐயா, அவளை நிறுத்துங்கள், விடாதீர்கள். என்ன விடுடா, இல்லாவிட்டால் என் பர்த்தாவிடம் சொல்லி. என் பர்த்தா யார் தெரியுமா? வீரவேந்தன் வெற்றி குமாரன் மதன நாக்கும் தீரை எடுத்து ஒரே வீச்சுல. பகவதி மாமா போகலாம். அவன் பேர் என்ன சொன்னீங்க? பகவதியா? ஆமா, என் பெண் தான். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லை. யாரோ ஒரு ராஜகுமாரன் தனக்காக காத்திருப்பதாக ஒரு பிரமே. அந்த வயிற்றுல எல்லாம் ஏன் கிளப்புகிறீர்கள்? மாயேந்திரபுரியில் கௌரவத்துடன் ராஜகுருவாக வாழ்ந்தேன். இவள் பாசம் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டது. மாமா போகலாம். நீங்க ராஜகுரு, பொண்ணு பகவதி, ஊரோ மாயேந்திரபுரி. உங்ககிட்ட சொல்லலாமோ கூடாதோ, தேவ ரகசியம். இவ யார நினைச்சு இப்படி பித்து பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆசையுள்ள தூரையே யாரிடம் தோது சொல்வேன்? அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தானே நானே நேர்ல வந்துட்டேன். வெயில் ஏறுது, வா ராசாத்தி, உன் ராசா கிட்ட பேசலாம் வா. மனித சஞ்சாரமே இல்லாத இடத்தை தேடி வந்தேன். தெய்வம் மாதிரி சமயத்தில் வந்து சேர்ந்தீர்கள். இவள் உங்களிடம் இப்படி கட்டுப்பட்டிருப்பதை பார்க்க எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் தான் கூடவே இருந்து அவளை குணப்படுத்தி விட வேண்டும். அதுக்குத்தானே சாமியே நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கு. இங்க இருந்து 10 நாள் வழி இருக்கும். போய் சித்திரக்கார வந்து என்ன கேளுங்க, சொல்லுவாங்க. நான் அவரை போய் பார்க்கிறேன். நான் திரும்பி வரும் வரை நீங்கள் தான் இவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். என் பெத்த பிள்ளையா வச்சு காப்பாற்றுறேன். அந்த பெண் எங்கிருந்தாலும் கூடிய விரைவில் கொண்டு வந்து விடுகிறேன். அவர் மறுபடியும் எழுந்தவுடன் அந்த படம் இருக்கும் இடத்திற்கு போக விரும்பினாலும் விரும்புவார். ஒன்றும் தடை செய்யாதீர்கள். ஒருவேளை என்னை பற்றி கேட்டால் விவரம் சொல்லுங்கள். பெரிய போய் கொடுத்த கேசத்தை வைத்துக் கொண்டு சித்திரத்தை எழுதினேன். பீமபுரி ராஜகுமாரி. அடாடா, தத் ரூபமாயிருக்கிறது சித்திரம். வாருங்கள். ராஜகுமாரியை நான் நேருக்கு நேர் பார்க்க முடியுமோ? பெரிய கோயில் மூலம் முயன்றால் நிச்சயமாக பார்க்க முடியும். பீமபுரியில் பெரிய கோயில் முத்தியால நாயக்கன் என்றால் சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும். அவனை பற்றி இன்னும் ஏதாவது விவரங்களை சொன்னால் நான் அவனை அறிமுகம் செய்து கொள்ள சௌகரியமா இருக்கும். அவன் மனைவியின் பெயர் லட்சுமக்கா, விதர்ப நாட்டைச் சேர்ந்தவள். முத்தியாலு அவளை சிறு வயதிலேயே மணந்து கொண்டு இங்கே வந்து விட்டான். அவளுக்கு அண்ணன் தம்பிகள் யாராவது உண்டோ? தம்பி ஒருவன் உண்டு என்று சொன்னதாக ஞாபகம். ராஜகுமாரியை நேரில் பார்க்கும் வரை
என் மனம் நிம்மதி அடையாது. திரும்பி வரும்பொழுது சந்திக்கிறேன். அடிக்கார தெய்வமே, உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். மனம் இறங்கி விட்டதே, இத்தனை நாளா தெரியாதுன்னே நான் யாரு நீ எங்க இருக்கிறங்கிறதெல்லாம் அந்த கைலாசத்து சாமி சொன்ன பிறகுதானே தெரியும். என்ன ராசாத்தி, மோகமாகினேன் நானே, புத்தம் ஒன்று தாசிந்தேனே, மோகமாகினேன் நானே, புத்தம் ஒன்று தாசிந்தேனே, ஏகபோகமே விரும்பினேனே, ஏகபோகமே விரும்பினேனே. மானே மரகதமே தேனே மாலை குகையே, மாயேந்திர புலிக்கு அரசன் நானடி அடிமானே, மரகதமே தேனே மாலை குகையே, மாயேந்திர புலிக்கு அரசன் நானடி. மகனா வில்லை கொண்டா விளையாடுவோம் இங்கே வில்லை கொண்டா.
அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? ராவண அவங்க அப்பன் கும்பகர்ணம் வந்தா கூட இந்த செங்கோலை சுழட்டி விட்டேன்னா. வேண்டாம், என்னை அடிக்காத. நான் ஏன் அடிக்க போறேன்? பைத்தியமா எனக்கு? யாரோட பைத்தியம்னா? அய்யோ, என்னையில சொல்லிவிட்டேன், சத்தியமா ஒண்ணு இல்ல. அதெல்லாம் முடியாது, முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டுதான் மற்றதெல்லாம். ஐயோ ஐயோ ஐயோ, ஆத்துல முதல்ல இருக்கும், என்னை விட்டுடு, நான் மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னை விட்டுடுன்னா, இந்த தண்ணி இருக்கு, என்னை விட்டுடுன்னா. கொஞ்சம் பொறு, ராசாங்கத்து உடைகள் எல்லாம் நனைஞ்சிரும். ஆறு வராம கொடுத்து வாங்கினேன். பகவதி, பட்ட மகிஷி, இதுதான் ஆத்தாங்கிற உன் ராஜகுமார இங்கதான் இருக்கிற. பகவதி, ஓஹோ, நம்ம ராஜ்யத்துக்கு போகணுமா? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதாது. பகவதி, 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 சரி போய் முத்தியல் நாயக்கர் வீடு எதுங்க? இல்ல பெருமாள் உப்பன யார தேடுறாங்கடா? ஏப்பா, இந்த ஊர்ல பாபா பேரு ஒரு பெரிய மகாராஜா பேர் மாதிரி அடிப்படுது. ஆமா, பெரிய போய் வேலை இல்ல ஊர்ல. அம்மா நைனா எல்லாம் சுகமா இருக்காங்களா? போன வருஷம் நாயனா இறந்த உடனே வரணும்னு பார்த்தேன். நாயனா இறந்து போயிட்டாங்களா? அம்மா, உனக்கு கல்யாணம் ஆன போது நம்ம வீட்டுல ஒரு எருமை கண்ணு போட்டுச்சேன், நினைவு இருக்கா? யாருக்கு நினைவு இருக்கு? அதெல்லாம் 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த கண்ணு மாடாயி நம்ம வீட்டுல இருந்துச்சு. போன மாசி மாசம் அது காலம் இருச்சு. அம்மா அதே படிக்கா படுத்ததுதான் சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு போறப்பட்ட. அவங்களுக்கும் வயசாயிருச்சுல்ல. உன்னை பத்திதான் அம்மாவுக்கு எப்பவும் ஞாபகம். பாவா எங்கே? அதோ அவரே வந்துட்டாரு. ஊர்ல இருந்து யார் வந்திருக்க பாருங்க. எனக்கே முகம் மறந்து போச்சு. என் தம்பி திவ்ய பெருமாள். பாவா வா, இப்பதான் வரியா? நீ ஒருத்திதான் இருந்தாய், அந்த பந்தமும் மறந்தது. இனிமேலாவது என் விமோச்சனத்திற்கான வழியை தேடுகிறேன். அதனால மகாராஜா பொண்ணுக்கு கல்யாணமே செய்யறதுலே தீர்மானிச்சிட்டவ. அங்க தேசத்து சம்பந்தம் விட்டு போவானா? அவங்க இளைய குமாருக்கு குமாரிய கொடுத்துடலான்னு நடுவுல ஒரு சமயம் யோசிச்சாரு. அப்புறம் அதை பத்தி பேசே தான். ராஜா பொண்ணு ரொம்ப அழகுங்கிறாங்களே, நிஜமாவா பாவா? அழகுன்னு சொன்னா போதுமா? ராத்திரி தான் போயேன்.
நெருப்பு கொஞ்சம் கொண்டா. எனக்கு குமார தேவியை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குது. இப்போ அந்த புறத்தை விட்டு வெளியில கூட வர்றது இல்ல. நானே சரியா பார்க்க முடியுது இல்லையே. என்ன பாவா, நீங்க இப்படி சொன்னா நானா நம்புவேன்? நிச்சயமா தான். சரி, நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளை காலையில ஊருக்கு. ஊருக்கா? அதுக்குள்ளவா? வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகல. தம்பி என்ன சொன்னீங்க? ஏன் கோமாட்டான்? நான் ஒண்ணு சொல்லலையே. குமார் தேவியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னா முடியாது. என்ன இவ்வளவுதான் பேசணும்? அக்கா, அதெல்லாம் என்னத்து கேக்குறேன். அவரால் முடியாத பத்தி கேட்டு என்ன பிரயோஜனம்? அவரால் முடியாதா? நீ கொஞ்சம் பேசாம தம்பி. பையன் ஆசைப்பட்டு பார்க்கணும்னா முடியாது நினைக்கீங்களோ? அபூர்வமா வந்திருக்கான் தம்பி. உங்களை தோத்த பாக்குறீங்களே. ஏய், எதுக்காக அழப்போற? இப்போ முடியவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். தொலைபத்தில முடியாதுன்னு. தம்பி பார்ப்போம். பாரம்பரிய எங்க குடும்பத்திலே இருக்கிற வித்தியங்க. தந்த
தந்திரமோடு அயன் தந்த மீபவையே மீபவையே பொன்சிகள் பொலிவுடன் அசைவில் மின்வல்லியே பொன்சிகள் பொலிவுடன் அசைவில் மின்வல்லியே நில் திருவழகில் நில் திருவழகில் என் நெஞ்சம் அழிந்ததே அழிந்ததே நான் அடுத்த வருஷம் கட்டாயம் வரேக்கா அரண்மனையிலேயே உனக்கு ஒரு வேலையும் வாங்கி தந்து விடுறேன் இங்கேயே வந்துடு ஆமா போன உடனே நிலவலத்தெல்லாம் வித்து போட்டு இங்க வந்துடு பத்திரமா போ రాజానిముల పండానా ఎప్పారావు కొండానా ఎప్పుడు కసిన నెయ్యా నా నేతిలోని కూర నా చింత మావిడి కూర నా మణికాల మూట అరిసెల పాకానికంటే అందమైన మారదో అరిసెల పాకానికంటే అందమైన మారదో ఉంగరాము పోనాది అంధకారం వల్ల అంధకారం వల్ల కొర ఉన్నాడు గొంగిలో గోబారంగోడున్నాడు నల్ల కోక కట్టుకొని నడికాట్లా నిలబడ్డావు నల్ల కోక కట్టుకొని నడికాట్లా నిలబడ్డావు అలా కోలం శ్రీకాకుళం చట్టేస్తా నరికేస్తా పొడి చేస్తా పిసికేస్తా నల్ల కోక పేరెత్తే ఇంజన కదా మళ్ళీ తోట ఇంజన కదా మళ్ళీ తోట మళ్ళీ తోట మళ్ళీ తోటలో మాట్లాడి మళ్ళీ తోట బల్బాధోరి రాజమ్మ మళ్ళీ తోట బల్బాధోరి రాజమ్మ పిల్ల చూడు పిల్ల అందం చూడు పిల్ల చూడు పిల్ల అందం చూడు పిల్లకు తగ్గ పురుషుడు ఉన్నాయి తిరి తిరిగే పిల్ల తిరి తిరిగే పిల్ల ఉన్నాయి మరి జిగి 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 బంగారు ఉన్నాయి నా నటక చూడు నటక అందం చూడరా నటకు తగ్గ నా తులేటా ఉన్నాయి అంటే పట్ట మగిచి వారాను పల్లా కూడా వందిరుకుదే பஞ்சரத்து கொஞ்சங்கிளி பட்ட மகிழ்ச்சி எந்த பக்கம் வர மிக்க ஆசைப்பட்ட மகிழ்ச்சி
எந்தன் பக்கம் வர மிக்க ஆசைப்பட்ட மகிழ்ச்சி பட்டணத்தை கட்டியாள பட்ட மகிழ்ச்சி பட்டணத்தை கட்டியாள பட்ட மகிழ்ச்சி உனக்கு பல்லாக்கு வந்திருக்கிற பட்ட மகிழ்ச்சி உனக்கு பல்லாக்கு வந்திருக்கிற பட்ட மகிழ்ச்சி சும்மா நிக்கிறீங்க நம்ம ராஜ்யத்துக்கு போன உடனே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிராமம் இனா விட்டுட சொல்றேன் தூக்குங்க சரி ஆளுக்கு அஞ்சு கிராமம் சரிதானா ம் நீங்களும் பாடுங்க கண்ணாட்டி 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 விழுந்த மேலே காதல் கொண்ட மைபன்னான் என்னாட்டையாள போவோம் எனக்கு தந்த மகிழ்ச்சியே என்னாட்டையாள போவோம் எனக்கு தந்த மகிழ்ச்சியே கண்ணாட்டி விழுந்த மேலே காதல் கொண்ட மனுஷன் நான் கண்ணாட்டி விழுந்த மேலே காதல் கொண்ட மனுஷன் நான் கண்ணுக்கு மையாவேன் காலுக்கு காப்பாவேன் கண்ணுக்கு மையாவேன் காலுக்கு காப்பாவேன் கருத்துக்கு காலியாவேன் கண்ணே பின்னே ஓடியா கருத்துக்கு காலியாவேன் கண்ணே பின்னே ஓடியா கருத்துக்கு காலியாவேன் கண்ணே பின்னே ஓடியா கண்ணாட்டி விழுந்த மேலே காதல் கொண்ட மைபன்னான் கண்ணாட்டி ஏன் நின்னுட்டீங்க மகிஷி நிக்க சொன்னாளா கனமே இல்லையே என்னான்னு பாக்குறேன் ஏரா ஐயோ பட்ட மகிஷி எங்கேயோ மறைஞ்சிட்டாளே அவ இல்லாம எப்படி என் ராஜ்யத்துக்கு போவேன் அங்கதேசத்து இளையராஜகுமார் சித்ராங்க பூபதி சமூகத்தில் பேட்டி காண வந்திருக்கிறார் அழைத்து வா அங்கதேசத்து இளையராஜகுமார்னா மகாராஜாவிடம் ரொம்ப அவசர காரியமாக வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் நான் சொல்லதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் தங்கள் குமாரியை மணந்து கொள்ள வந்திருக்கிறேன் என் தந்தை நமது குலத்திற்கு என்று வரித்த பெண்ணை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறார் ஆனால் உங்கள் சகோதரருக்கு மனப்பந்தலில் நேர்ந்த விபத்தை பார்க்கும் போது தெய்வ சம்மதம் வேறு விதமாக இருப்பதாக தோன்றுகிறது அப்படி ஒன்றும் இல்லை தங்கள் புதல்விக்கு ஜென்ம லக்னத்தில் நாகதோஷம் இருக்கிறதா அதன் பலன் தான் அது நான் கூட முன்பே சமூகத்துக்கு சொல்லி இருக்கேன் குழந்தைக்கு லக்னத்துல தோஷம் இருக்கு அதற்கு பரிகாரமும் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் விவாகத்தின் போது பிராமண சுமங்கலிகள் கையால் மாங்கல்யத்தை அணிவித்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்று எங்கள் சமஸ்தான ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இன்று வயசாக சுக்லபட்ச பிரதமை அஸ்தமித்து ஆறு நாழிகைக்கு வெகு சிரேஷ்டமான ஒரு முகூர்த்தம் இருக்கிறது அதற்குள் வந்து சேர வேண்டும் என்றே ஆள் மாகாணங்களையும் அழைத்து வர காத்திராமல் புறப்பட்டு வந்தேன் திவ்யமான முகூர்த்தம் சுபசி சீக்கிரசியா பேஷா செய்யலாம் அங்கதேசத்து சம்பந்தம் விட்டு போகக்கூடாது என்று தாங்கள் நினைத்தீர்கள் தெய்வ சங்கல்பம் அப்படியே இருக்கிறது சரி அப்படியானால் முகூர்த்தத்துக்கு எல்லாம் சித்தமாகட்டும் மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவித ஹேதுனா கஞ்சே பத்ராணி சுபகே சுகஞ்சீவே மகர தச்சதம்
நிஜமாகவே சாப விமோச்சனம் தான். மனசீலா, என் இடது காலுக்கு சரியான பதில் உன்னிடம் வாங்காமல் விடமாட்டேன். பாம்பு கருவைத்து பழி வாங்கும். சொல்லுவார்
நீயா ஒரு அழகான கனவு கண்டு கொண்டிருந்தேன். கலைத்து விட்டாய். கனவா? ஆமா, அபூர்வமான கனவு. எங்கேயோ ஒரு கோவில். கோவில் என்றால் பிரம்மாண்டமான கோவில். அங்கே ஒரு ராஜகுமாரன் பிரகாரத்தை சுற்றி பார்த்து கொண்டே வருகிறான். அவனோடு கூடவே அவன் மந்திரிகுமாரனும் வந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு அழகான பெண்மணியின் சித்திரம் வைத்திருக்கிறது. அழகென்றால் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஏறக்குறைய உன்னை போலவே இருப்பார். பார்த்தான் ராஜகுமாரன். யாரை? படத்தை பார்த்ததும் மயங்கி கீழே விழுந்து விட்டான். பேச்சு மூச்சில்லை. மந்திரிகுமாரன் ஒரு க்ஷணம் யோசித்தான். பகவானே, என் உயிரை அந்த படத்திற்கு கொடுக்கிறேன். ராஜகுமாரனும் அந்த பெண்ணும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த சமயத்தில் நீ வந்து சொப்பனத்தை கலைத்து விட்டாய். உயிரை கொடுக்கவாவது எடுக்கவாவது நல்ல சொப்பனம். ஏன் கூடு விட்டு கூடுமா இந்த கதையை நீ கேட்டதில்லையா? உட்கார். கோழியாய் குதிரையாய் மீனுடன் பல உருவாய் கிளியாய் முத்து மாலையாய் கூடு வீட்டு கூடு பாய்ந்த கதையொன்று சொல்லுவேன் ஏ பாவாய் கதையொன்று சொல்லுவேன். இதுதான் கூடு விட்டு கூடு வாய்ந்த ராஜகுமாரன் கதை. அப்படிப்பட்ட வல்லவன் என்றோ உனக்கு மாலையிட வேணும், வல்லவன் என்றோ உனக்கு மாலையிட வேணும், மானேர் விழி மானே அவரை போன்ற வல்லவன் என்றோ உனக்கு மாலையிட வேணும், மானேர் விழி மானே. கதை வேகத்தில் பொழுது போனதே தெரியாமல் இருக்கு. என்னடி இது, எல்லாம் வைத்தது வைத்தபடியே இருக்கிறதே. மாலை பார்த்தையா அக்கினி கூட அவ உட்காரவே இல்ல போல இருக்கே. தந்தை காவல் கொண்ட சுந்தரியை கொண்டு வந்தவனை போன்ற வல்லவனோ உனக்கு மாலையிட வேணும், மானே விழி மானே. எவ்வளவு நாளாக உன் முன் இந்த தவம் செய்கிறேன், இன்னும் உன் மனம் இருந்தவில்லையா? மகனா, thank you.
அரசனாக நான் வந்திருக்கிறான். பிரேமவல்லியுடன் நீ வாழ்வதை நான் பார்த்து கோடிமன்னதரூபம் பேரிலங்கோ ஜகதலப்ரதாபம் பேரிலங்கோ ஜகதலப்ரதாபம் அவரை போன்ற வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேணும் மாநேர் கிழி மாதே. ஏது இந்நேரத்தில்? உண்மையை சொல்லுங்கள், நான் யாரை மணந்திருக்கிறேன்? நீங்கள் இப்படி எப்பொழுது கேட்பீர்கள் என்றுதான் நானும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். தேவி தேவி, இதென்ன புது மரியாதை? எல்லாம் விவரமாக சொல்கிறேன், அமருங்கள். புது கதையா? கதையல்ல தேவி, உட்காருங்கள். என் கதைகளில் சொல்லிய அவ்வளவு நாயகர்களுடைய அழகு, வீரம், திறமை எல்லாவற்றையும் உடையவர் மாயேந்திரபுரி இளவரசர் மதனகாமராஜன். அவர் உங்கள் சித்திரம் ஒன்றை தெய்வச் செயலாக கண்டார். கண்டவுடன் மயங்கி கீழே விழுந்து விட்டார். என் சித்திரம் கனவென்று சொன்னீர்களே? கனவென்று சொன்னேன், ஆனால் உண்மையாகவே நடந்தது. நீங்கள்? நான் தான் அந்த மந்திரி குமாரன், அவருக்காகவே உங்களை தேடிக்கொண்டு வந்தேன்.
நீங்கள் அணிந்திருக்கும் இந்த ஆடைகள்? ஆம், அவர் உடைகள் தான். அவருடைய ஆடைகளா? இது ஏன் முன்பே சொல்லவில்லை? அவரை நான் பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறார்? இதோ அரை நாழிகைக்குள் பிரயாணத்திற்கு எல்லாம் சித்தம் செய்யும். நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் தேவி. இந்த சித்திரம் இருக்கும் இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். இப்படியே நிற்க வேண்டும். நீங்கள் யாருக்கு மாலையிட வேண்டுமோ அவர் வருகிறார். எவ்வளவு நாளா உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? இன்றே உன் மனம் இறங்கினதோ, இன்றே உன் மனம் இறங்கினதோ, எத்தனை நாளாய் மெய்த்தவம் புரிந்தேன், எத்தனை நாளாய் மெய்த்தவம் புரிந்தேன், இன்றே உன் கனவில் வந்து வந்து காட்சி தந்து மறைந்து, 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 என எங்கோ சோதனை செய்து, என எங்கோ சோதனை செய்து, கோபமோ மனத்தாபமோ மடப்பிடியே புதுங்க பூத்த பூக்கொடியே, என்னிடம் கோபமோ மனத்தாபமோ மடப்பிடியே புதுங்க பூத்த பூக்கொடியே, என்னிடம் கோபமோ ஏமாற்றும் வித்தையிலி பலியாது, ஏமாற்றும் வித்தையிலி பலியாது, எப்போதும் போலினி கபியோடி, என்னை ஏமாற்றும் வித்தையிலி பலியாது, எப்போதும் போலினி கபியோடி, என்னை ஏமாற்றும் வித்தையிலி பலியாது. யோஜனை பலமாக இருக்கிறதே. ஆமாம், கனவில் வந்து வந்து என்னை ஏமாற்றிய கழுவனை எப்படி தண்டிப்பது என்றுதான் யோசிக்கிறேன். தேவி, அறியாமையால் செய்துவிட்டேன். அகப்பட்டுக் கொண்டீர்களா? இனிமேல் எப்படி ஓடுவீர்கள் என்று பார்க்கிறேன். ஓடினாலும் நான் மாத்திரமா ஓடுவேன். பகலில் ஆந்தை குரல். மனித வாழ்க்கையில் விசித்திரத்தை பார்த்தாயா? ஒரு ராஜகுமாரன் சித்திரத்தில் ஒரு பெண்ணை கண்டு மோகித்து அவளை அடைந்தான். ஆனால் அவன் ஊருக்கு திரும்பும் வழியில் என்ன நேரம் ஆலமரக் கிளை முறிந்து அவன் தலையில் விழ, அதனால் அவன் மடிவான். தப்பிவிட்டான், காட்டாற்றின் நடுவே கூடாரம் அடித்து தங்கியிருப்பான்.
நான்தான் முதலில் உன்னை சித்திரத்தில் கண்டேன். இல்லவே இல்லை, நான் தான் முதலில் உங்களை கனவில் கண்டேன். அப்படியே இருக்கட்டுமே, ஆனால் என் பிரேமதானே குணசீலனை அனுப்பி உன்னை என்னிடம். அவனெங்கே? நமது சந்தோஷத்தில் அவனை மறந்து விட்டோமே. குணசீலா, நாங்கள் இருவரும் உனக்கு பட்டுள்ள கடனை எப்படி தீர்க்கப் போகிறோமோ தெரியவில்லை. வா. ஜாக்கிரதை இளவரசே, தேவியார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஆமா, கோவிலில் வைத்து பூஜிக்க வேண்டிய தெய்வத்தை நீங்கள் கையால் தொடலாமா? தெய்வமே, நாம் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? நகரை விட்டு வந்து வெகு நாள் ஆகிவிட்டதே. நாம் அங்கிருந்து எப்படி புறப்பட்டோம் என்பதை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை, அதனால் தான் புறப்பட வேண்டும் என்கிறேன். யோசித்து தீர்மானிப்பது நல்லது. யோசிக்க வேண்டிய காலம் தாண்டிவிட்டது. உங்கள் மகாராணி தேவியை அவளுக்குரிய சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். எதற்கும் தீர யோசித்து. நீயா இப்படி பேசுகிறாய்? புறப்படு. அந்த புறத்திற்கு போகலாம், வாருங்கள் தேவி. அங்கு என்ன இருக்கிறது? எனக்கு நேரம் ஆகிறதே. நான் எங்கே இருந்தால் என்ன? கண்டோரை மயங்க விட்டு கட்டழகனை பதியாக அடைந்தேன். இருந்தும் இப்படி ஏங்கி வாடி கொண்டிருக்கிறேன். விதி யாரை விட்டது தேவி? விதியா? இப்படியும் ஒரு விதியா? யார் அது? இது அந்த புறத்து பூங்கா என்பது உங்களுக்கு தெரியாதா? இருந்துதான் வந்திருக்கிறேன். உங்களிடம் தனியாக ஒரு வார்த்தை பேச வேண்டும். மதனகாமன் என்ற துரோகியை மணந்த காமவல்லி நீதானே? ஜாக்கிரதை, அவரை பற்றி இன்னொரு வார்த்தை அப்படி சொன்னால் அந்த நாக்கை அறுக்க உத்தரவிடுவேன். கோபித்துக் கொள்ளாதே. உன் கணவன் வேறொருத்தியை மணந்து கோலாகலமாக வருவதை கண்டேன். எனக்கே பொறுக்கவில்லை. அவர் இன்னொருத்தையும் மணந்திருக்கிறாரா? நிஜமாகவா? கண்ணால் கண்டதைத்தான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் உனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். ஆனால் யாரும் இல்லை, சொல்லுங்கள். இங்கே வேண்டாம், ஊருக்கு வடக்கே உள்ள சாவடியில் தங்கியிருக்கிறேன். அங்கே வந்தால் எல்லாம் சொல்லுகிறேன். நான் ஒரு புதிர் போடுகிறேன். எங்கே? பதில் சொல்லு பார்க்கலாம். நீ என்ன கேட்டாலும் தருகிறேன். சொல்லாவிட்டால்? சொல்லாவிட்டால் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டு நீயாக வந்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். அது என்ன அப்படிப்பட்ட புதிர்? அதுதான் சொல்லுங்களேன். அப்புறம் முடியாதென்றால் விடமாட்டேன். சொல்லுங்கள். கன்னிகையின் சித்திரத்தை கண்டவுடன் மையல் கொண்டு தன்னினைவையே இழந்த மன்னவனை. இருங்கள். கன்னிகையின் சித்திரத்தை கண்டவுடன் மையல் கொண்டு தன்னினைவையே இழந்த மன்னவனை. அதாவது என் எதிரில் இருக்கும் இந்த பிரபுவை கனவிலே கண்டது யார்? கனவிலே கண்டது யார்? நான் தான். காதலும் கொண்டது யார்? அப்புறம் சொன்னால்தான். அதுவும் நான் தான். அந்த மன்னவனை கட்டி முத்தம் தரப்போகும் கட்டழகியா? தரப்போகிறவளா? ஆசை. வழி தீர்த்துக் கொள்ளுகிறேன்.
நாகசர்பத்தின் விஷம். இதில் ஒரு துளி எடுத்து பாலில் கலந்து அவனுக்கு கொடுத்து விட்டு உடனே இங்கே வந்துவிடுவேன். ஒரு பூஜை நடத்தி பிரசாதம் கொடுக்கிறேன். அதன் பின் அவன் எந்த ஸ்திரீயையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். நீயே வந்து விடு. பூஜையின் போது நீயும் கூடவே இருக்க. வந்து விடுகிறேன். படி அகப்பட்டுக் கொண்டாய். உடவனுக்கு கொம்பு தேன் எட்டாதென்று எவன் சொன்னவன்? நினைத்துப்பார். தெரியும்,
அம்மா இவ்வளவு கோபம்? வந்தா பேசுவீர்களா? தாங்க முடியாமல் ஒரு வலி தோன்றியது. அலறி விட்டு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தங்கியிருங்கள். பிரேமவல்லியையும் கூடவே அழைத்துக் கொண்டுதான் போக போகிறேன். உங்கள் நன்மையை கோரியே சொல்கிறேன் மகாராஜா. அவர் சொல்வதைத்தான் கேட்போமே. ராசாராணின்னா பசிக்காதா என்ன? பாவம், நீ சாப்பிட்டு மூணு நாளாச்சே. இந்தா நம்ம ராஜகுருபன் பகவதி இல்ல, அவளுக்கு பைத்தியம் வந்தாங்களே, கோலத்தை பார்த்தேன்னு தெரியலையா? பைத்தியமா? அடி பாவி, உனக்கு பைத்தியம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அதோ என் மதனன் வந்து விட்டானே. அப்போ தாடிக்கார சாமி சொன்னது காட்டுலையும் மேட்டுலையும் என்னை இழுத்து அடிச்சுட்டு ஆத்து தண்ணிக்கு இரையாக வந்த அம்புட்டா. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கிறது. நேரே சயனகிரகத்துக்கு போகிறேன். மகாராஜாவை நாளை காலையில் பார்த்துக் கொள்ளலாம். நீயும் உன் வீட்டுக்கு போ. பாவம், உன் மனைவி என்ன வேதனை பிடிக்கிறாளோ. நகர எல்லையை மிதித்தவுடன் அவளுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். நீண்ட காலம் வெளியே சென்றிருந்து திரும்புகிறீர்கள். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவி, இளவரசர் திரும்பி வந்து விட்டார். சேனகிரகத்தில் இருக்கிறார். பழம், பால், புஷ்பம் எல்லாம் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்களோ? போய் பார்.
அவர் வந்துவிட்டார். மருந்து பாலில் கலந்து விட்டேன். மறு வினாடியே பலன் காட்டிவிடும். நானும் எல்லாம் சித்தமாகத்தான் வைத்திருக்கிறேன்.
உட்கார். இங்கே இப்படி உட்கார். நான் சொல்ல போகும் மந்திரம் உன் காதில் விழ வேண்டும். உன் கையை நீட்டு. இனிமேல் அவன் விழிப்பது யமபட்டினத்தில் தான். தப்பி ஓடவா ராமவல்லி, நீ உன் கணவனுக்கு கொடுத்தது வசிய மருந்தல்ல, நல்ல பாம்பின் விஷம். சொல்லு, அது விஷமா? உன்மேல் ஆணை, நல்ல பாம்பின் விஷம். நீ உன் கணவனை கொலை செய்து விட்டாய், தெரிந்ததா? கொலை செய்து விட்டாய். புத்திசாலித்தனமாக நான் சொல்வது போல் நடந்து கொள். இல்லாவிட்டால் என் கைக்குள் இருக்கிறாய் நீ. சண்டாள, தெய்வமே, சதி செய்து விட்டாயே! இதற்குத்தானா இவ்வளவு பாடுபட்டேன்? இங்கே தங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்று நிச்சயமாக தெரிந்திருந்தும் அதை தடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேனே. ஆச்சாரியன் பெண்ணிடம் முறை தவறி நடந்த பாவத்தின் பலனை அவன் அனுபவித்து விட்டான். சடலத்தை எடுத்துச் செல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தகனம் செய். இவ்வளவு சமீபத்தில் வந்து சேர்ந்து அவரை ஒரு தடவை காணும் பாக்கியம் கூட எனக்கு இல்லையா மாதா? உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் காக்க வைத்திருக்கிறேனே என்ற கோபமா? அதனால் அவரை தடுத்து நிறுத்த வைத்திருக்கிறாயா? உன் கட்டளை அதுவான உடனே நிறைவேற்றிவிடுகிறேன். இதோ வருகிறேன் தாயே. Thank you.
என் சுவாமியை ஜெயமாய் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். நான் நேர்ந்து கொண்ட காணிக்கையை செலுத்துகிறேன். அவரை ஆராதித்து அவருக்கு சேவை செய்வதற்கு நீ எழுத்தது இந்த வழக்கரம். இதை ஏற்றுக்கொள்தாயே. நிறுத்து சத்தியவதி, அந்த கை உனக்கே இருக்கட்டும். உன் புருஷனுக்காக தியாகம் செய்ய துணிந்து வந்த இந்த தினத்தில் அந்த கையால் நீ தொடும் பட்டமரவும் தழைக்கும், செத்த உயிரும் பிழைக்கும். உன் பதியையும் இன்றைக்கே காண்பாய். செத்த உயிர் பிழைக்கும். அம்பா தேவி, அமலே அமரகை பாண்டி அழகு, அமலே அமரகை பாண்டி அழகு, நிமல்ல காலி காலி, அமலே அமரகை பாண்டி அழகு, நிமல்ல காலி காலி, அருள அடியவர் கருணை, அருள அடியவர் கருணை, அபயம் தந்தருளியதாயே, அபயம் தந்தருளியதாயே, அன்னையின் பெருமை அறியாதே, அன்னையின் பெருமை அறியாதே, இல்லை செய்து விட்டாய் காமவல்லி, என் கைக்குள் இருக்கிறாய் நீ. கிராதகி, கொலை செய்து விட்டாய் காமவல்லி, என் கைக்குள் இருக்கிறாய் நீ.
இங்கே எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். சத்யவதி, என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள் இல்லையா? உன்னை நான் மறப்பேனா சத்யவதி? இது என்ன காயம்? இப்பொழுதாவது திரும்பி வர தோன்றியது, அதுவே என் பாக்கியம்தான். உங்கள் இளவரசரை க்ஷேமமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் அல்லவா? கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். சத்யவதி, என்ன? இங்கே வா. இதோ இந்த பெட்டிக்குள் இருப்பதை எடு. அதில் என்ன இருக்கிறது? சத்யவதி, நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். இடது கையால் பெட்டியை திற, முகம் என்னை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். வலது கையால் பெட்டிக்குள் இருப்பதை எடு. அது என்ன அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்? ஐயோ, பயப்படாதே. இளவரசர், என்ன இது? நான் இங்கே எப்படி வந்தேன்? இங்கே பேச நேரமில்லை. சேவகர்கள் என்னை தேடி வந்தாலும் வருவார்கள். வாருங்கள் போகலாம். எங்கே? இதெல்லாம் என்ன ரகசியம்? சேவகர்கள் உன்னை எதற்காக தேடுகிறார்கள்? காமவல்லி தேவியாரால் வந்த ஒரு பெரிய விபத்திலிருந்து தெய்வ செயலாய் தப்பினீர்கள். வாருங்கள், பிரேமவல்லி தேவியார் இருக்கும் இடம் போய் எல்லாம் விவரமாக சொல்கிறேன். சத்யவதி, நான் நாளை இரவு வருகிறேன். யாராவது வந்து கேட்டால் நான் இங்கே வரவே இல்லை என்று சொல்லிவிடுவேன். வாருங்கள். மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கிவைதானே, மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கிவைதானே. ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, உம்மத்தல் சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே, உம்மத்த சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே. தாடிக்கார பயமவன, நேர கைலாசத்திலிருந்து வந்துட்டேன். இரு இரு, நரகத்துல இடம் காலி பண்ணி வச்சிருக்கு. இன்னொரு காலை விட்டு வச்சிருக்கான். காலை மாத்திரமா அவன் தலைய கூட வெள்ளரி பிஞ்ச முறிக்கிற மாதிரி. பக்தா, இதுதான் பூலோகம். இங்கிருந்து நேர கைலாசத்துக்குத்தான் பயணம். ஆமா, நான் தான் அவங்க சாகர சின்ன. வாங்க, அரமனைக்கே போயிருவோம். எடுத்துரு தாடி. உங்கள் இளவரசன் பாரகாமராஜன் இறந்து விட்டான். எனக்கு பின் இந்த ராஜ்யத்தை ஆள தகுந்த ஒருவனை ஸ்வீகாரம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கிறது. அவன் வருங்காலத்தில் உங்களுக்கு அரசனாக போகிறது. ஆகையால் இதில் உங்கள் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்வதற்காகவே இந்த சபை கூட்டப்பட்டிருக்கிறது. இளவரசர், மகாராஜா, இளவரசர். என்ன இளவரசரா? நான் தான் மகேந்திரபுரி இளவரசன் மதனகாம. Thank you.
ஆம், மதனகாமன் தான் உங்கள் புதல்வர். உங்களிடம் நியாயம் கேட்கவே வந்திருக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படுவது தெரிகிறது. எல்லோரும் தயவு செய்து உட்காருங்க. மகாராஜா, குருதேவர் பெண் பகவத் என் மேல் அபாண்டமான பழி சுமத்தினார். நீங்களோ என்னை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டீர்கள். விசாரித்தீர்களா? என் மனைவி குணசீலன் மேல் கொலை குற்றம் சுமத்தினார். நீங்கள் அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டீர்கள். அதையாவது தீர விசாரித்தீர்களா? நீங்கள் எப்பொழுதாவது உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சித்தீர்களா? எது உண்மை? இரண்டும் தான். என் மனைவி என்னை கொலை செய்தார். குணசீலன் மனைவி காளிதேவியின் வரம்பிற்கு உயிரளித்தார். ஆம், என் மனைவிதான் என்னை கொலை செய்தார். குணசீலன், நடந்ததை சொல். இளவரசர் சொல்வது வாஸ்தவம். காமவல்லி தேவிதான் அவருக்கு விஷம் கொடுத்தது. ஒன்றும் புரியவில்லை. இதில் ஏதோ சூது இருக்கு. காமவல்லிதான் விஷம் கொடுத்தாள் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவளிடம் விஷத்தை கொடுத்த ஒரு முடவனோடு சாவடியில் பேசிக் கொண்டிருந்ததை நான் நேரில் கேட்டேன். அங்கே எப்படி போன? பள்ளி அறையில் ஒளிந்திருந்தேன். தேவியார் வெளியே போனார்கள். நானும் பின்தொடர்ந்து சென்றேன். காமவல்லியின் பள்ளி அறைக்கும் நீ எதற்காக போனாய்? இளவரசர் உயிருக்கு அங்கே ஆபத்து நேரிடும் என்று எனக்கு முன்பே தெரியும். எப்படி தெரியும்? அதை நான் சொல்வதற்கில்லை. ஏன் சொல்வதற்கில்லை? அதனால் நன்மை ஒன்றும் ஏற்படப் போவதில்லை. வீணாக ஒரு உயிருக்குத்தான் ஆபத்து நேரிடும். உண்மையை சொல்வதில் ஆபத்தா? உங்கள் சூதையெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். பிடித்து கட்டுங்கள் அவன். குணசீலனை யாராவது தீண்டினால் அவன் உயிர் அவருடைய. என் உத்தரவை தடுக்க நீயா? சற்று பொறுங்க. நீங்கள் முடித்தடித்து அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று நான் கட்ட பாடெல்லாம் வீணாக வேண்டாம். சந்தோஷ காட்சி நான் ஒருவன் பார்க்காவிட்டால் என்ன? உண்மையை இதோ சொல்லுகிறேன். உங்கள் மரண தண்டனையிலிருந்து தப்பிச் சென்ற போது வழியில் இளவரசர் பீமபுரி ராஜகுமாரியின் மேல் பிரேமை கொண்டார். ராஜகுமாரியை நான் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்போது இரண்டு ஆந்தைகள் பேசியதை கேட்டேன். ஆலமர கிளை முறிந்து விழுந்து இளவரசர் அதனால் மடிவார் என்றும், அதில் தப்பினால் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி இறப்பார் என்றும், அதிலும் தப்பினால் தன் முதல் மனைவியின் கையாலேயே மடிவார் என்றும், இந்த ரகசியத்தை நான் வெளியிட்டால் என் மண்டை வெடித்து. இந்த ராஜகுலத்தை அழிய விடாது காத்த புண்ணியமூர்த்தியை வெளிகொண்டு விட்டீர். இதோ என்னை கொண்டு சாந்தி அடைகிறது. நீயும் சத்தியவதி தெய்வ பிறப்பு என்பதை இப்போதுதான் தெரிந்து விட்டது. இதை அறியாமல் என்னென்ன அநியாயம் எல்லாம் செய்து விட்டேன்.
மகாராஜாவின் இந்த நாட்டை உன் கையில் ஒப்பு. மகாராஜா எங்க ஊரு ராசா மகளாக்கு